Hi friends, welcome to my channel. So, இன்னைக்கு நான் பார்க்க போறேன்னா கண்டிப்பா எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தாங்க. சோ இன்னைக்கு வந்து என்னன்னா நம்ம வந்து பிரீச் பொசிஷன்ஸ் பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். ஆஃப்டர் 5th மந்த் வந்து பிரீச் பொசிஷன்ஸ் பத்தி வந்து பார்க்க போறோம். சோ இது வச்சு நம்ம வந்து பாய் பேபியா கேர்ள் பேபியான்னு வந்து கண்டுக்கலாமா அப்படின்னு சொல்லி இது வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இது வந்து என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் கூட. சோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்றதுனால நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். சோ நம்ம வந்து பிரீச் பொசிஷன்ஸ் அண்ணா நம்ம வந்து குழந்தை வந்து லைக் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து இறங்குது குழந்தைன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்மளுக்கு வந்து நார்மல் டெலிவரிக்கும் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. ஸோ எப்பவுமே சரி நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து எப்படின்னாக்கா பெண் குழந்தை கண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து சீக்கிரமாகவே இறங்கிடும். ஸோ அந்த ஹெட் பொசிஷன் இன்கேஸ் நம்மளுக்கு வந்து உருவு வந்து உருவாகுது, நம்மளுக்கு இன்கேஸ் குழந்தை வந்து கால் வந்து கீழேந்து நம்மளுக்கு உருவு உருவாகுது எப்படின்னாக்கா ஒரு சின்ன ஒரு எக்லேருந்து தான் நம்மளுக்கு வந்து வராது. ஸோ அது வந்து எந்த பக்கம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தருக்கு வந்து கால் வந்து கீழே இருக்கும், தலை வந்து மேலே இருக்கும், ஒருத்தருக்கு தலையே கீழே இருக்கும், கால் வந்து மேலே இருக்கும், இல்லைன்னா சைடில் இருக்கும். ஸோ ஒருத்தருக்கு வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஸோ இது பால தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியாது. பட் டாக்டர்ஸ்க்கு வந்து தெரியும், பிகாஸ் நம்ம வந்து கிளியராக வந்து நம்ம ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கிளியர் அப்பியரன்ஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதுக்கு தான் வந்து டாக்டர்ஸ் வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து இன்னும் தலை வந்து கீழே இறங்கலை, ஸோ நீ வந்து இந்த மாதிரி எக்ஸசைசஸ் பண்ணும், இந்த மாதிரி யோகா பண்ணும், டென்ஷன் அதிகமாக எடுக்காத. ஸோ அதை பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து பொசிஷன்ஸ் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. இன்கேஸ் நம்ம வந்து ஸோ நம்மளுக்கு வந்து எப்படின்னாக்கா கேர்ள் பேபி கிடையாக்கா நம்மளுக்கு குழந்தை வந்து ஒன்ஸ் கண்டி கீழே இறங்கிச்சுன்னா அதிகமாக வந்து ரொட்டேட் ஆகினே இருக்கும். பட் பாய் பேபிக்கு மட்டும் அப்படி கிடையாதாங்க. ஒன்ஸ் கண்டி கீழே இறங்கிச்சுன்னா ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து ரொட்டேட் ஆகுமா. மேக்ஸிமம் 80% அப்படி கேசஸ் வந்து ஒன்ஸ் கண்டி தலை கண்டி கீழே இருந்துச்சுனாக்கா அது வந்து தலை மேலே போகிறது ரொம்பவே கஷ்டமாக. பட் கேர்ள் பேபி கண்டி அப்படி கிடையவே கிடையாது. ஸோ குழந்தை வந்து நம்ம வந்து கேர்ள் பேபி இருக்கும்போது வந்து மூமெண்ட்ஸ் கூட அதிகமாக இருக்குங்கோ. நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து சும்மா ஒதுக்கிற மாதிரி பம்ப் பண்ணுற மாதிரி, ஸோ அது போல் ஃபீலிங்கெல்லாம் இருக்கும். இன்கேஸ் நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தரேன். ஸோ நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து எப்போவுமே வந்து கேர்ள் பேபி கண்ணினாக்கா நம்மளுக்கு வந்து அப்படியே இப்போ நம்ம எதனா பெலூன் எதனா நம்ம வந்து கிக் பண்ணால் எப்படி இருக்கும், ஸோ அது போல் வந்து ஃபீலிங் இருக்கும். அதே பாய் பேபி கண்ணி நம்ம வந்து சேர் மடிச்சோம்னா எப்படி இருக்கும், ஸோ அது போல் வந்து ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு வந்து இது குழந்தை வந்து கீழே இறங்கும் போது நம்மளுக்கு வந்து பாய் பேபிக்கு வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படி சொல்கிறது, நம்மளுக்கு வந்து ரொம்பவே ஸ்லோவாக ஏதோ ஒரு ஏதோ ஒன்று இறங்கி நிற்க ஸ்லோவாக இறங்குற மாதிரி ஃபீல் இருக்கும். நம்மளுக்கு வந்து இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன், நம்மளுக்கு பாய் பேபி இருக்கும்போது வந்து தலை வந்து கீழே இறங்கிச்சுனாக்கா அந்த தலையோட பொசிஷன் கூட நம்மளுக்கு கிளியராக வந்து அப்சர்வ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்கள் ட்ரெஸ்ஸை ஊற்றுக்கண்டி நீங்கள் வந்து பொறுமையாக பார்க்கணும் அந்த டைமில். நம்ம வந்து நல்லா ஸோ நம்மளுக்கு வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக பிடிக்கும், சில குழந்தைங்களுக்கு வந்து குழு பண்ணால் ரொம்ப பிடிக்கும், சில குழந்தைங்க வந்து காரானால் ரொம்ப பிடிக்கும். உங்கள் குழந்தை வந்து என்ன சாப்பிட்டா அதிகமாக வந்து மூமெண்ட் ஆகுதோ அதுக்கண்டி சாப்பிட்டு நீங்கள் வந்து பொறுமையாக வந்து வச்சு பாருங்கள். ஸோ தட் குழந்தை வந்து மூவ் ஆகிறது வந்து உங்களுக்கு கிளியராக தெரியும். நான் வந்து என்னோடய செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு பார்த்தேன், ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சிக்கு நான் அதெல்லாம் வந்து அப்சர்வ் பண்ணல. பட் என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சிக்கு வந்து நான் பார்த்தேன், என்னோட செகண்ட் ப்ரெக்னென்சி என்னோட பையனுக்கு வந்து க்ரீன் ஆப்பிள்னா ரொம்பவே பிடிக்கும். ஸோ நான் எப்போல்லாம் க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ணும் அப்போல்லாம் வந்து நான் க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்டு பிறகு தான் என்னோட பையன் வந்து மூமெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ நான் எப்போல்லாம் க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்ணும் அப்போல்லாம் குழந்தை வந்து கீழே வந்து மூவ் ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கும். அந்த கிளியர் அப்பியரன்ஸ் வந்து தெரியும். ஸோ நீங்கள் வந்து உன்னோட குழந்தைக்கு வந்து எது சாப்பிட்றீங்களோ, ஸோ இன்கேஸ் உங்களுக்கு கண்டி குழந்தை பொசிஷன் கண்டி கரெக்டாக வரல, அதுதான் டாக்டர் வந்து சொல்லுவாங்க. ஸோ இன்கேஸ் பொசிஷன்ஸ் வந்து கரெக்டாக வரலனாக்கா குழந்தைக்கு என்ன சாப்பிடும் என்ன பிடிக்குமோ அது வந்து ஒரு நாள் எல்லாம் இப்போ இன்கேஸ் என்னோட டாக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு வந்து குழந்தை மூமெண்ட்டே ஸ்டார்ட் ஆகல ரொம்ப லேட்டாக இருந்தது. ஸோ நான் வந்து டாக்டர்கிட்ட வந்து சொன்னேன், டாக்டர் என்ன சொன்னாங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு லைக் எல்லாமே ஸ்வீட் ஐட்டமாகவே லைட்டாக சுகர் இருந்ததுனால லைட்டாக ஸ்வீட் ஐட்டமே லைட்டாக எடுங்கோ. ஸோ குழந்தை வந்து மூமெண்ட் இருக்குதா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ குழந்தை மூமெண்ட்டே இல்லை ஃபஸ்ட்டு நாள். செகண்ட் டே வந்து என்னாச்சுனாக்கா ஸ்பைஸியே சாப்பிட்றதுக்கு ஆரம்பித்தேன், மூமெண்ட்டே இல்லை. அப்புறமா நான் லைட்டு புளிப்பா, அது வந்து க்ரீன் ஆப்பிள் வந்து லைட்டு புளிப்பாக இருக்கும் இல்லையா, ஸோ புளிப்பாக சாப்பிட்ட பிறகு என்னோடய பையன் வந்து மூமெண்ட் பண்ணார். ஸோ அது போல் வந்து நம்ம வந்து உங்களுக்கு கரெக்டான பொசிஷனுக்கு வரணும். குழந்தை மூமெண்ட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து பொசிஷன் வந்து குழந்தை வந்து கீழே இறங்கி வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் குழந்தை வந்து என்ன நீங்கள் சாப்பிட்டா என்ன பிடிச்சி குழந்தை வந்து மூமெண்ட் ஆகுதோ அது வந்து தெரிஞ்சுக்கணும். அது வந்து சாப்பிட்டீங்கன்னாக்கா மூமெண்ட் வந்து ஆகும். அப்புறமா இன்னொன்று சொல்ல வரப்போனா நம்மளுக்கு வந்து என்னோடய டாக்டர் என்ன சொன்னார்னாக்கா நம்மளுக்கு வந்து லெஃப்ட் சைடு கண்டி குழந்தை கண்டி இறங்கி நின்றதுனாக்கா அது ரொம்ப லேட் ஆகுமா, அந்த கீழே வந்து இறங்குறது வந்து ரொம்ப லேட் ஆகுமா. பிகாஸ் எனக்கு வந்து 8th மந்த் எண்டிங்கில் கூடங்கோ எனக்கு சுத்தமாகவே தலை வந்து கீழே இறங்கி கொஞ்சம் கூட மூவ் ஆகலன்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆனது, பிகாஸ் நம்மளுக்கு குழந்தை வந்து தலை கீழே இருந்தால் தான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரின்ற ஒரு
வார்த்தையை சொல்லுவாங்க. குழந்தை கண்டு கீழே இறங்கலனாக்கா டெஃபினெட்டி சொல்லவே சொல்ல மாட்டாங்க. ஸோ அது வந்து நான் அதிகமாக வந்து டென்ஷன் எடுத்திருந்தேன். அதே ரைட் சைடு கண்டி நம்மளுக்கு வந்து குழந்தை கண்டி கீழே இறங்கிச்சுன்னா அது சீக்கிரமாக வந்து இறங்கிடுமா. ஸோ எனக்கு வந்து லெஃப்ட் சைடு வந்து கீழே இறங்கினே இருந்தது குழந்தை. ஸோ மூமெண்ட்டுக்கும் குழந்தை வந்து கீழே மூவ் ஆகிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து கீழே இறங்கினே இருந்தது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. எனக்கு வந்து ரொம்பவே நான் வந்து டென்ஷன் எடுத்தேன். அப்புறமா தான் டாக்டர் வந்து நான் வந்து யோகா கிளாஸ்க்கு 1 வீக் போயிட்டு அந்த யோகாலாம் கற்றுக்கணும் மல்லுவாங்க டெய்லி அது தான் பண்ணுவாங்க. அப்போ வந்து என்னன்னா குழந்தைக்கு வந்து நம்ம ஸோ சடனாக வந்து பண்ணுறதுக்கு போகக்கூடாது. கொஞ்சமாக பண்ணினே இருக்கணும். ஸோ நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ் நான் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சிக்கும் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து யோகா பண்ணிட்டு இருந்தேன். பட் எனக்கு தெரிஞ்சிருந்த இன்கேஸ் யூடியூப்பில் பார்த்து பண்ணுறது ஸோ அதெல்லாம் வந்து பண்ணிட்டு இருந்தேன். பட் பர்டிகுலராக குழந்தை வந்து டவுன் ஆகிறதுக்கு நம்மளுக்கு வந்து என்ன யோகா சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு கிளாஸ் மாதிரி எடுத்தாங்க. ஸோ அது வந்து நான் ரெகுலராக மார்னிங்கு ஈவினிங்கும் நான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அப்புறமா வந்து செகண்ட் ப்ரெக்னன்சி வந்து டெலிவரிக்குள்ளே எனக்கு வந்து குழந்தை வந்து கீழே வந்து இறங்கிட்டார். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டுங்க. நம்மளுக்கு வந்து குழந்தை கீழே இறங்கினா தான் நம்மளுக்கு வந்து இன்கேஸ் இன்டியூஸ் பண்ணி எனக்கே கூட இன்டியூஸ் பண்ணி தான் டெலிவரி பண்ணுவாங்க. எனக்கு வந்து நார்மலாகவே பெயின் வர்றதே கிடையாது. எனக்கு வந்து இன்டியூஸ் பண்ணி தான், இன்டியூஸ் மீன்ஸ் லைக் இன்ஜெக்ஷன் போட்டு பெயின் வர வச்சு நம்மளுக்கு வந்து குழந்தை வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஸோ அது கூட நம்ம அது கூட குழந்தைக்கு தலை வந்து கீ இறங்கியிருந்தால் தான் அந்த இன்ஜெக்ஷன் போடுறது கூட பண்ணுவாங்க. இல்லைனா அவங்க சொல்ல ஒத்துக்க மாட்டாங்க. எனக்கு வந்து டாக்டர் முன்னே என்ன சொல்லியிருந்தாருனாக்கா இது பால கரெக்டான டைமுக்கு கண்டி அந்த பொசிஷனுக்கு கண்டி ஒருவேளை தலை கண்டி கீழே வரலனாக்கா நான் வந்து இன்டியூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்துக்கினேன். ஈச் டைம் நான் வந்து அந்த டைமில் கொஞ்சம் சுகர் அதிகமானால் கூட பரவாயில்லன்ட்டு நான் வந்து ஸ்வீட் கொஞ்சம் புளிப்பு அதிகமாக லைக் எல்லாமே ஃபுட்டெல்லாம் கூட சாப்பிட்டேன். அப்புறமா வந்து சரி சுகரும் அதிகம் ஆச்சு நான் பேலன்ஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு பெஸ்ட்டு திங் என்ன சொன்னாங்கன்னா டாக்டர் வந்து யோகா பண்ணு. ஸோ பாசிட்டிவாக இரு, திங்க் பண்ணாத அதிகமாக, டெலிவரி பற்றியெல்லாம் அதிகமாக திங்க் பண்ணாத அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. டெய்லி யோகா பண்ணுவோங்க. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா நம்மளை குழந்தை ஆட்டோமேட்டிக்காக வந்து கீழே இறங்கிடும். ஸோ அதை பற்றி எந்த ஒரு நம்ம அதிகமாக டென்ஷன் எத்தனாக்கா நம்மளுக்கு வந்து ஸோ நீங்கள் நான் அதுதான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன். நம்ம நான் சொன்னேன் இல்லையா நான் இன்டியூஸ் பண்ணி தான் டெலிவரி பண்ணேன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் இருக்காங்க. ஸோ எங்கள் ஃபேமிலி சைட் ஃப்ரெண்டு அவங்க. ஸோ அவங்க பொண்ணு கூட வந்து பெயினே வராதுங்கோ, இன்டியூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. அவங்களுக்கு மேக்ஸிமம் வந்து 4 இன்ஜெக்ஷன் தான் போடுவாங்க. ஸோ அப்படின்னாச்சுனாக்கா அவங்க 3rd இன்ஜெக்ஷன் கூட அந்த பேபி வந்து மூவே ஆகலை. ஸோ வாட்டர் பிரேக்கே பண்ண முடியல, அவங்களால திரும்பி சிசரின் போயிட்டாங்க. அதுதான் நான் சொல்கிறது, இன்டியூஸ் பண்ணால் கூட நம்ம வந்து அந்த டைமில் பாசிட்டிவாக இருக்கணும். பாசிட்டிவாக இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கனாக்கா அதிகமாக டென்ஷன் எடுத்து என்ன ஆகும், குழந்தை வந்து எங்கன்னா ஸ்டக் ஆயிடுச்சுன்னா கஷ்டம்னு சொல்லிட்டு டெலிவரி பண்ணிடுவாங்க. இன்கேஸ் நம்மளால் வந்து பெயின் பேர் பண்ண முடியல, நம்மளால் வந்து அந்த ஒரு அந்த டைமில் வந்து அதிகமாக வந்து கத்தி இன்னும் ஈவன் நான் கூடங்க நான் கூட ரொம்ப அந்த பெயின் வந்து என்னால் கூட ரொம்ப தட்டிக்கும் பெயினெல்லாம் நான் வந்து பேர் பண்ண முடியதில்லை. பட் ஸ்டில் நம்ம வந்து பாசிட்டிவாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து எதனா வந்து பண்ண முடியும். ஸோ அந்த டைமில் என்னென்னா நம்ம ஈவன் நம்மளுக்கு பொசிஷன் குழந்தை வர்றதுக்கும் நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும், ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க, ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் எதுவுமே வேண்டாம். நிறைய பேருக்கு வந்து ஸோ நிறைய பேர் இல்லைன்னா மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸ்டார்டிங் சரி இன்கேஸ் லைக் கர்ப்பப்பை வீக்காக இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அந்த டைமில் வந்து என்னென்னா நம்ம அதிகமாக டென்ஷன் எடுத்தால் அது வந்து மிஸ்கரேஜஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. நான் சி ப்ரெக்னென்சி டைமில் நம்மளுக்கு ஒரு பொசிஷன் கரெக்டாக வரணுனாலும் நார்மல் டெலிவரி கண்ணாலும் நம்மளுக்கு குழந்தை வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னாலும் எல்லாத்துக்குமே வந்து நம்ம பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ வந்து நெகட்டிவ் தாட் அதிகமாக இருக்கவே இருக்கக்கூடாது. ஸோ எப்பவுமே வந்து நிறைய பேர் வந்து ஏதோ ஒன்று ஃபேமிலி சுச்சுவேஷன்ஸ் எல்லாருமே இருக்கும் ப்ராப்ளம், எல்லார் வீட்லையும் எல்லா ப்ராப்ளமும் இருக்கும். ஒரே ஒன்று தான் சொல்வார், எல்லார் வீட்டு தோசை இந்த ஓட்டு தான். ஸோ நீங்கள் வந்து அதை பற்றி வந்து திங்க் பண்ணாதீங்க. ஸோ எப்பவுமே வந்து நம்ம வந்து பொசிஷனுக்கு வரணுன்னா நீங்கள் வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ ஈவன் என்னோடய நெய்பர் கூட சொல்லியிருந்தாங்க, அவங்களும் ப்ரெக்னென்ட் தான். ஸோ அவங்க வந்து இப்போ 7th மந்த் ப்ரெக்னென்ட்டு, இன்னும் வந்து குழந்தை ஈவன் மூவ் ஆகலையா பொசிஷனுக்கே இன்னும் சரியாக வரையே வரலையா. ஸோ இன்னும் மூவ் ஆகலை, கரெக்டாக வந்து இன்னும் வரல, அது டெலிவரிக்குள்ளே வருமோ வராதுன்னு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து சொன்னேன் பாசிட்டிவாக இருங்க, இன்னும் 2 மந்த்ஸ் இருக்கும், 60 டேஸ் இருக்கும், 1 நைட்டில் வந்து மிராக்கள் நடக்கலாம், எந்த மிராக்கள் வேணால் நடக்கலாம். ஸோ நீங்கள் அதை பற்றி திங்க் பண்ணாதீங்க அப்படின்னு வந்து நான் சொன்னேன். ஸோ அதுதாங்க நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு எப்போவுமே வந்து நம்மளுக்கு வந்து எப்போவுமே ப்ரெக்னென்சி டைமில் பாசிட்டிவாக இருக்கணுங்க. நம்மளுக்கு நிறைய பேர் வந்து என்னென்னா அதிகமாக வந்து டென்ஷன் எடுத்துக்கிறாங்க. அதுதான் டாக்டர்ஸ் கூட சொல்கிறாங்க, நம்ம வந்து ப்ரெக்னென்சி டைமில் என்னத்துக்கு நாங்கள் அதிகமாக டென்ஷன் எடுக்கிறது வேணால் பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கஷ்டம், பிபி லோ ஆனாலும் கஷ்டம். ஸோ அந்த டைமில் வந்து பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சுனாக்கா சிசரின் பண்ணிடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும், நம்ம டென்ஷனே இல்லாமல் இருக்கணும். அந்த டைமில் எனக்கு இன்னொன்றும் ஆச்சுங்க, என்னோடய டெலிவரி டைமில் என்னாச்சுனாக்கா
நான் வந்து அதிகமாக டென்ஷன் ஆகுது. எனக்கு 3 இன்ஜெக்ஷன் போட்டாங்க செகண்ட் டேல வரைக்கும். எனக்கு வந்து குழந்தை மூவ் ஆகல, வாட்டர் பிரேக் பண்ண முடியல. அந்த இன்ச்சஸ்ன்னு சொல்லுவாங்களே 10 இன்ச்சஸ் வரணும், எனக்கு 3 இன்ச்சஸ் தான் வந்தது. எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருந்தது. என்னது இது வரமே பொசிஷனுக்கும் அவங்க வந்து திட்டினே இருந்தாங்க, இன்னும் குழந்தை வந்து பொசிஷனுக்கே வரல, நீ இன்னத்துக்கு இது போல டென்ஷன் எடுத்துக்காத டென்ஷன் எடுத்துக்காத டாக்டர்ஸ் எல்லாம் அது போல வந்து சொல்லினே இருந்தாங்க. நான் வந்து அதிகமாக டென்ஷன் எடுத்ததுனால அப்புறமா வந்து எங்கள் அம்மா வந்து பொறுமையாக சொன்னாங்க, சி எதுவுமே டென்ஷன் எடுத்துக்காது, முதல் குழந்தைய டெலிவரி பண்ணியாச்சு, ரெண்டாவது குழந்தை வந்து ரொம்ப ஈஸி, கொஞ்ச நேரம் பெயின் பேர் பண்ணும், ஸோ ஒன்றே ஒன்று திங்க் பண்ணும், இத்தனை இன்ஜெக்ஷன் நம்ம இத்தனை நாளாக கடந்து வந்துட்டோம், ஸோ இந்த ஒரு இந்த 3 ஹவர்ஸ் வந்து நீ ரிலாக்ஸாக வச்சுனா தான் மைண்ட் வந்து குழந்தை வந்து நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் வந்து சொன்னார், உங்களுக்கு வந்து சிசரின் வேணுனாக்கா ஸோ லைஃப் லாங் வந்து நம்ம வந்து கஷ்டப்படணும், அதே நார்மல் டெலிவரி கண்டினாக்கா இன்னும் ஒரு இந்த 3 டேஸ் 4 டேஸ் அவ்வளோதான் அப்படின்னு வந்து சொன்னார். ஸோ நான் வந்து இது ரெண்டு தான் மனசில் வச்சுருந்தேன், ஸோ நார்மல் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ அதுதான் சொல்கிறது, ப்ரெக்னென்சி டைமில் ரிலாக்ஸாக இருக்கணும், மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப காமாக வச்சுன்னு இருக்கணும், ஸோ பொசிஷனுக்கு வந்தனால நம்ம வந்து பாசிட்டிவாக இருக்கணும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோன்றது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு தனியாக என்ன வீடியோ பிடிச்சிட்டேன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஸோ தட் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஸோ மச், பை ஃப்ரம் மகேஸ்வரி.